அட கடவுளே மழை ஒன்னும் நிக்கிற பாட காணமே ரோஸ் அம்மா ஃபோன் பண்ணி இவ்வளோ நேரம் ஆச்சு அவங்களையும் காணோம் டே சிண்டு வெளியில எப்படி பெய்யுதுன்னு பார்த்துட்டு வாடா அதுக்கு தான் நான் சொன்னேன் மழை பெய்யறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போயிடலான்னு நீங்க என் பேச்சை கேட்டீங்கன்னா தானே ஆகும் ஐயோ ஐயோ வண்டி அண்ணா இங்க வந்து ஒரு நிமிஷம் பாருங்க எவ்வளவு மோசமா இருக்குன்னு டே சிண்டு என்னடா ஓவரா பில்டப் கொடுத்துட்டு இருக்க என்னடா எங்களை பயப்படுத்திருக்குன்னு ஏதாவது பண்ணிட்டு இருக்கியா நான்சி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண நான் போய் வெளியில பாத்துட்டு வர்றேன் அட கடவுளே என்னது இது மழை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு நான்சி சிண்டு சொன்ன மாதிரி உண்மையாவே மழை ரொம்ப ஜாஸ்தியா பெஞ்சிட்டு இருக்கு நான்சி ஆட்டோ எல்லா வண்டியும் ரோட்ல போயிட்டு இருக்கு போக முடியாம போயிட்டு இருக்கு போச்சு போ இன்னும் கொஞ்ச நேரத்துல ரோட்ல எந்த வண்டியும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வீடே தண்ணியில மூழ்கிரும் நினைக்கிறேன் நம்ம நல்லா இந்த வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம் போங்க டே சிண்டு முதல்ல உன் வாய கழுவுடா என்ன பேச்சு பேசிட்ட இந்த வீடே தண்ணியில மூழ்கற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் மழை வராது நீ மத்தவங்களையும் சேர்ந்து பயப்படுத்திக்கிட்டு இருக்காத இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல கண்டிப்பா மழை நின்றும் நீ பேசாம வந்து இந்த இடத்துல உட்காரு வா நம்ம யாரும் எங்கேயும் போக வேண்டாம் ஐயோ இந்த ஆண்டியும் நான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க பண்டி அண்ணாவும் கேட்க மாட்டேங்கிறாங்களே மழை பயங்கரமா வெளியில விட வீட்டுக்குள்ளதான் ஜாஸ்தியா பெய்யற மாதிரி இருக்கு எனக்கு என்னமோ சிண்டு அண்ணா சொல்ற மாதிரி நம்ம வெளியில போயிடலாம்னு தோணுது ஏ பண்டி இங்க ஒரு நிமிஷம் வெளியில வந்து பாரு எப்படி ஊரே வெள்ளக்காடா மாறிடுச்சுன்னு வந்து பாரு அச்சோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தப்ப கூட வீட்டுக்கு முன்னாடி தண்ணி நிக்கல இப்ப வீட்டுக்கு முன்னாடி ஃபுல்லா தண்ணி நிக்குது எவ்வளவு ஆள நிக்குதுன்னு வேற தெரியலையே மை காட் என்கென்னமோ இத பாக்குறப்ப ரொம்ப பயமா இருக்கு பண்டி எப்படியாவது எங்க மாமன் டாட போன் பண்ணி நம்மள வந்து கூப்பிட்டு போக சொன்னா அவங்களும் ஆளையே காணோம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பண்டி பேசாம நம்ம நடந்தே எங்க வீட்டுக்கு போயிடலாமா ஏ ரோஸ் காத்து வேற பயங்கரமா அடிக்குது எப்படிப்பா நம்ம நடந்து போக முடியும் அங்க பாரு ஒரு ஆண்டி எப்படி போயிட்டு இருக்காங்கன்னு பாரு தண்ணி எவ்வளவு ஆழமா இருக்குன்னு பாத்தியா பாவோ இந்த ஆண்டிக்கு வீடு இல்லாம போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்ப இவங்க நிலைமையும் நம்ம நிலைமையும் ஒண்ணுதான் பண்டி நமக்கு வீடுங்கிற பேர்ல ஒண்ணு இருக்கு ஆனா வீட்டுக்குள்ள ஃபுல்லாதான் தண்ணியா இருக்கே நீங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் இந்த தண்ணிக்குள்ள இறங்கி பாக்குறேன் சரியா முடிஞ்சா நம்ம எப்படியாவது கிராஸ் பண்ணி போயிடலாம் அண்ணா அண்ணா ப்ளீஸ்ரா நம்ம பாட்டி வீட்டுக்கே போயிடலாம்ண்ணா நீங்க இறங்கி பாருங்கண்ணா எனக்கும் இங்க இருக்கிறக்கே ரொம்ப பயமா இருக்கு நான்சி அக்கா வீட்டுக்குள்ள ரொம்ப மழை பெய்யுது டே சிண்டு சொன்னா கேளே அங்க பாரு ஒரு வண்டி தண்ணியில அடிச்சிட்டு வந்துட்டு இருக்கு அது எப்படி போயிட்டு இருக்குன்னு பாத்தியா தயவு செஞ்சு இதுக்கு மேல தண்ணிக்குள்ள இறங்காதடா அக்கா அது ஒண்ணும் தண்ணியில அடிச்சிட்டு போகலக்கா அவர் தண்ணிக்குள்ள நல்லா ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு நார்மலா ரோட்ல போறத விட தண்ணிக்குள்ள நல்லா வேகமா தங்க போயிட்டு இருக்கு நம்மளும் இறங்கி போனோம்னா வேகமா போயிடலாம்னு நினைக்கிறேன் நீங்க எல்லாரும் இங்கே இருங்க எனக்கு தான் நல்லா நீச்சல் தெரியுமே நான் இறங்கி பாக்குறேன் நீந்திட்டே எப்படியாவது ரோசக்கா வீட்டுக்கு போயிடலாம் ஐயோ அம்மா காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்ன மழை தண்ணி இழுக்குது யாராவது காப்பாத்துங்க அட கடவுளே டே சிண்டு இதுக்கு தான் சொல்ல சொல்ல கேட்காம மழை தண்ணியில இறங்கிட்டான் டே சிண்டு கை கொடுக்குறண்டா கைய புடிச்சு மேல வந்துரு சொன்னா கேட்டியா மழை தண்ணி நீ நினைக்கிற மாதிரி இல்லையே லில்லி யாராவது சீக்கிரம் வாங்கப்பா நான்சி ஒரு கைய குடு நான்சி அவனை புடிச்சு இழுக்கலாம் அண்ணா என்ன மழை தண்ணி இழுக்குதுண்ணா அக்கா என் கைய புடிச்சு இழுங்கக்கா கிரேசி சிண்டு நாங்க அப்பவே சொன்னோம் நீ கேட்டியா தயவு செஞ்சு கைய புடிச்சு மேல வந்துரு சிண்டு அக்கா முடியல தண்ணி இழுக்குது அக்கா பயங்கரமா இழுக்குதுக்கா கைய குடுங்கக்கா நான் ஆல்ரெடி கைய குடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ கொஞ்சம் ட்ரை பண்ணு சிண்டு என் கைய புடிச்சினா நான் அப்படியே உன்னை மேல தூக்கிடுவேன் கம் ஆன் கொஞ்சம் ட்ரை பண்ணு என் கைய மட்டும் புடி நான் தூக்கிடுறேன் அக்கா தூக்கிருங்க தூக்கிருங்க விட்டுறாதீங்க அம்மாடி இப்பதான் மூச்சு பிடிக்க முடியுது அண்ணா அண்ணா மூச்சு பிடிக்க முடியலனா டே 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 ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பயப்படாத ஏண்டா இப்படி பண்ண உனக்கு தான் நல்லா நீச்சல் தெரியுமே அப்புறம் ஏண்டா இப்படி போனா அண்ணா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைனா உள்ள ஃபுல்லா சேரா இருக்கு கால் வச்சுன்னே நான் அப்படியே இழுத்துருச்சு என்னால நீச்சல் அடிக்கவே முடியல நாங்கிறதுனால தப்பிச்சு மேல வந்தேன் நீங்க மட்டும் இருந்திருந்தீங்க உள்ளயே மாட்டிருப்பீங்கண்ணா ஐயோ பண்டியண்ணா இங்க சீக்கிரம் வந்து பாருங்க எவ்வளவு தண்ணி நிக்குதுன்னு பாருங்க அச்சோ வீட்டுக்குள்ளேயே வாட்டர் லெவல் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஆண்டி எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல வீட்டுக்குள்ள இருக்கிறது ரொம்ப ஆபத்து ஆண்டி ஆமா பண்டி சிண்டு சொன்ன மாதிரி இந்த வீடு தண்ணியில அடிச்சிட்டு போயிரும் போல இருக்கு எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு அம்மா இந்த சிண்டு அப்பவே சொன்னா நம்ம தான் அவன் பேச்ச கேக்கல இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வீடே தண்ணியில மூழ்க போகுதுமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போயிருந்தாலாவது தப்பிச்சிருக்கலாம் இப்ப வெளியில கூட போக முடியாதுமா வெளியில கூட அவ்வளவு தண்ணியா இருக்கு நீங்க எல்லாரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க கைஸ் அப்ப நம்ம வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வர போது வெளியிலயும் போக முடியாது அப்படின்னா நம்ம நல்லா இந்த வீட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டோமா அதை தாங்க நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம எல்லாரும் இந்த வீட்டுக்குள்ளேயே மாட்டிக்க போறோம் நம்மளை காப்பாத்துறதுக்கு யாரும் வர போறது இல்ல
போச்சு போங்க, இன்னும் இந்த வாட்டர் லெவல் அதிகமாயிட்டே போகுது, கொஞ்ச நேரத்துல பாருங்க நம்ம கழுத்து அளவுக்கு வரப்போகுது, நல்லா மாட்டிக்கிட்டோம். மை காட், வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா திங்ஸும் தண்ணியில ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு என்னமோ இருக்கிற எல்லாத்து மேலயும் ஹைட்டான இடத்துல உட்காரணும்னு தோணுது. கம் ஆன் கைஸ், எல்லாரும் வாட்டர்ரோப் மேல அங்கங்க ஏறி உட்கார்ந்துக்கோங்க. யாரும் தயவு செஞ்சு கீழே நின்றுட்டு இருக்காதீங்க. சடனா வாட்டர் லெவல் ரைஸ் ஆயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அச்சோ, பீரோ ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ரோஸ், நீ தான் ரொம்ப பயப்படுற, நீ பீரோ மேல ஏறி உட்காந்துக்கோ. பண்டி, நம்ம எல்லாரும் ஜன்னல் கதவு மேல ஏறி உட்காந்துக்கலாம். பண்டி, அட கடவுளே, வீட்டில் இருக்கிற எல்லா பாத்திரங்களும் இப்படி தண்ணியில் அடிச்சுட்டு போயிருச்சு. மிக்சி, பீரோ, கட்டில்னு எல்லாமே போயிடுச்சு. இப்போ என்ன பண்றதுனே தெரியல. ஆண்டி, என்ன ஆண்டி பேசிட்டு இருக்கீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளையே அடிச்சுட்டு போயிரும் போல இருக்கு. நீங்க பாத்திரங்களை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு கீழே உட்காந்துட்டு இருக்காம எந்திரிங்க ஆண்டி. ஆண்டி, தயவு செஞ்சு நீங்க வீட்டை பத்தி ஃபர்னிச்சர்ஸ் பத்தி கவலைப்பட்டு இருக்காதீங்க ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி, முதல்ல ஃப்ளோர்ல இருந்து எந்திரிங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க தலையே மூடிடும் ஆண்டி, அவ்வளவு ஹோட்டல் லெவல் ரைஸ் ஆயிடுச்சு. நீங்க என்னதான் சொன்னாலும் எனக்கு மனசு கேட்கலமா. உங்க அம்மா அப்பாவும் அநேகமா மலையில மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நம்மளை காப்பாத்துறதுக்கு யாரு வர போறாங்க? இந்த வீட்டுக்குள்ள இன்னும் கொஞ்ச நேரத்துல தண்ணி ஜாஸ்தி ஆயிடும். ரோஸ், நீ அப்படியே அந்த பீரோ மேலேயே உட்காந்துக்கோ. ரோஸ், அந்த பீரோவே மூடுற அளவுக்கு தண்ணி வந்துருச்சு. நான்சி, நம்ம எல்லாரும் இந்த டோர் மேல ஏறி உட்காந்துக்கலாம்ப்பா. பண்டி அண்ணா, நான் ஆல்ரெடி டோர் மேலதான் உட்காந்துட்டு இருக்கேன். இதுக்கு மேல நிறைய பேர் ஏறினீங்கன்னா டோரே கழுண்டு விழுந்துருவாங்க. பாருங்க, எல்லாமே கழுண்டு கழுண்டு விழுகுதுன்னா. நான் சொன்னப்பவே நம்ம எல்லாரும் இந்த வீட்டை விட்டு போயிருந்தோம்னா தப்பிச்சிருப்போம். இனிமேல் இந்த வீட்டை விட்டு வெளியில போக முடியாது, அவ்வளோ ஜாஸ்தி ஆயிடுச்சு. டே சிண்டு, நீ கொஞ்ச நேரம் பயப்படுத்தாம மத்தவங்கள யோசிக்க விடுறா. அப்பாடா, கொஞ்சம் மழை விட்ட மாதிரி இருக்கு. இதுக்கு மேல மழை பெய்யலன்னா நம்ம தப்பிச்சிருவோம்னா வாட்டர் லெவல் ரைஸ் ஆகாது, எப்படியோ எஸ்கேப் ஆயிடலாம். கொஞ்ச நேரத்துல தண்ணி எல்லாம் வெளியில போயிடும். மை காட், திரும்பவும் மழை பெய்ய ஸ்டார்ட் ஆன மாதிரி எனக்கு தெரியுது. ஓ மை காட், திரும்பவும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் ரொம்ப ஹெவியா பெய்யற மாதிரி இருக்கு. நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம் கைஸ். கம் ஆன் பண்டி, இப்போ ஏதாவது நீ ஐடியா பண்ண போறியா, இல்ல நம்ம எல்லாரும் இந்த வீட்டுக்குள்ளேயே தான் கடைசி வரைக்கும் இருக்கணுமா? இதுக்கு வேற வழியே இல்ல. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நீங்க யாரும் பயப்படாம இருந்தீங்கனா அதை பண்ணிடலாம். அண்ணா, என்னடா சொல்ல போறீங்க? எல்லாரும் தண்ணியில நீந்திட்டே வெளியில போகணுமா? எனக்கு அவ்வளவா நீச்சல் தெரியாதுனா, நான் இப்பதான் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். அண்ணா, இந்த மழை தண்ணியில எல்லாம் நீச்சல் அடிச்சுட்டு போக முடியாது. முதல்ல எல்லாரும் கீழே உட்காந்துட்டு இருக்காம எல்லாரும் என்ன மாதிரி மேல செவுத்து மேல ஏறி உட்காருங்க, இல்லாட்டி அவ்வளவுதான். பண்டி அண்ணா, நீங்க ரொம்ப தண்ணிக்குள்ளேயே போயிட்டீங்க. இப்ப சீக்கிரம் மேல எந்திரிச்சு உட்கார போறீங்களா இல்லையா? அட கடவுளே, தண்ணி லெவல் அதிகமாயிட்டே போகுது. கிட்டத்தட்ட என்னோட இடுப்புக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கழுத்து அளவுக்கு வந்துரும் நினைக்கிறேன். ஓ மை காட் பண்டி, இங்க பாரு பண்டி, இந்த பீரோவே தண்ணியில மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்துருச்சு. கம் ஆன் கைஸ், ஏதாவது பண்ணுங்க, நம்ம எப்படியாவது இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகணும். பண்டி, என்னால சுத்தமா மூச்சு விடவே முடியல. என் கிட்டத்தட்ட என்னோட மூக்கு வரைக்கும் தண்ணி வந்துருச்சு பண்டி, மூச்சு பிடிக்கவே முடியல. வேற வழியே கிடையாது நான்சி, நம்ம இதுக்கு மேல இந்த வீட்டுக்குள்ள இருக்கவே முடியாது. ஆண்டி, நான் சொல்றதை கேளுங்க ஆண்டி. நம்ம எல்லாரும் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடலாம் ஆண்டி. மத்தது எல்லாத்தையும் வெளியில போய் யோசிச்சுக்கலாம்.